அப்பனே விநாயகா, ஆனமலைங்கிற ஊருக்கு முதல் முதல் போஸ்ட்மேனா போறேன். அதிகமா மணியாடுறா வரணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும். கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, ஆனமலை பஞ்சாயத்து தலைவர் பேர் என்னங்க? அங்க எழுதி இருக்குதா? சத்தமா சொல்லுங்க, கேக்கல. ஓ, முட்டிக்கால் ராசா. ஐயோ, அவர் பேரை சொல்லக்கூடாதுங்களே. சரி, பேர் சொல்லனா பரவாயில்ல. அவர் இப்ப எங்க இருப்பாரு? இப்படியே போனீங்கன்னா பற்ற இருக்கும், அங்கதான் இருப்பாரு. யோ, இங்க யாரையா முட்டிக்கால் ராச? என்னையா இங்க யாரையா முட்டிக்கால்? யோ, ஐயா பேரை சொன்ன பற்ற நெருப்ப வாயில விடுவேன். ஒரு கடுதாசி வந்திருக்குங்களாமா? புத்து, அது என்னன்னு பாரு. போலாம். அதெல்லாம் இங்க குடுக்கறது இல்ல. போ, அத பிரிச்சு படி. என்ன, நம்ம ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேணுமா வேண்டாமான்னு கவர்மெண்ட் வந்து கடைசியை கடைதா செய்து கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து கூடட்டும். பேசுறேன். நம்ம ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேணுமான்னு கேட்டு கவர்மெண்ட்ல இருந்து கடுதாசி வந்திருக்கு. ஐயா மன்னிக்கணும், அந்த காலத்துல ஊருக்கு ஒரு கோவிலும் பள்ளிக்கூடமும் அவசியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அவசியம் இருந்தாகணும். ஆனா நம்ம ஊருக்கு அது தேவையில்லை. ஏன்னா ஐயா நீங்க இருக்கிறீங்களே. ஏயா, அபிப்பிராயத்தான் கேக்குறாருல்ல, வாய திறந்து சொல்லுங்களே ஐயா. ஏமா, இன்னைக்காவது வாய திறங்கம்மா. முத்து, அபிப்பிராயத்தை கேட்டு இல்ல தகவல் கொடுத்துரு. சரிங்க. அந்த ஆனமலை கிராமத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனே வேண்டான்னு ஊர் ஜனங்களை சொல்லும் போது ஆஸ் ஏ கலெக்டர் நான் என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்? இல்ல சார், இது ஜனங்களோட ஏகாபித்த குரலா எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தரோட கட்டுப்பாடுல தான் அந்த ஊரே அடிமையா இருக்கு. எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி என்ன வந்து பாருங்க. ஆஸ் ஏ கலெக்டர் நான் என்ன செய்ய முடியுமோ செய்யறேன். ஓகே சார். ஐயா வர்றதுக்கு நேரமாச்சியா?
ஐயா, இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்து வரலீங்க ஐயா. பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்கல. என்ன நுழைங்க, இன்னைக்கு பௌர்ணமி நாள் உனக்கு தெரியுமில்ல, பசும்பால் தான் வியாபாரம் ஆகும். பசும்பால் தீந்து போச்சு. எனக்கு தெரியாது, நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா, பாலை கறந்து எடுத்துட்டு வா. மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு, இது எவன் தலையில கட்டுறது? எங்க பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கண்ணையா வியாபாரம் பண்றேன்? ஒரு கண்ணா வச்சிருக்கீங்க, இதுல என்ன பால் இருக்கு? எறும்பு பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? எறும்பு பாலும் வேணாம். எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எறும்பு பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லேன்னு நானா? இருக்கா? அட கிருக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏண்டா அவசரப்படுறீங்க? ஏண்டா புடுங்குற? என்ன எறும்பு பால புடிக்கிறீங்க? பொறுமையாயிரா, இது எறும்பு பால் தான். இது என்ன பாலு? எறும்பு பாலு. இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்ன மறுபடியும் எறும்பு பால புடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பாலு. அது எப்படி ஒரே கேட்ல பசும்பாலு எறும்பு பாலு இருக்கு? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணும் ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எறும்பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கற? அதான் விஞ்ஞானம். அடே, எறும்பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே அது எறும்பாலு. அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோ? கீழே வந்திருக்க. அதான் இப்ப உனக்கு பிடிக்க போற. இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா? பார்த்தால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். நிறைய புடிங்க, அதுவும் விஞ்ஞானம் தான். இன்னைக்கு பௌர்ணமி, நான் தயாராயிட்டேன். நான் முன்னாடி போறேன். ஐயா, நம்ம ஊர் ஜனங்க கோயிலுக்கு போறத மறந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி ஈரத்துணியோட இங்க வந்து பால் ஊத்துறத மறக்கவே மாட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க.
என்ன பேசுற? நான் சொல்லிட்டா? என்ன சொல்லிட்டியா? ஐயாவை பார்த்தா ஊரே பயப்படும். கொஞ்சம் மரியாதையா பேசு. இந்த ஊர் வேணா அவருக்கு பயப்படலாம். நான் வெளியூர்காரி, நான் எதுக்கு பயப்படணும்? நான் என் பாட்டிக்கு தான் பயப்படுவேன். எந்த பாட்டி? ஓ, அந்த பூக்கார பாட்டியோட பேத்தியே நினைக்கிறேன். பாப்பாவுக்கு புத்தி சொல்லி பாட்டி வீட்டுல விட்டுரு. சரிங்க ஐயா, வாமா உன் பாட்டி வீட்ட காட்டுறேன். ஏமா நின்னுட்ட, வா போலாம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.